जपम पन्न कड़वो நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி தூயவரே எங்கள் துணையாளரே எங்களோடு கூட இருப்பவரே எங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குபவரே நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுபவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த நல்ல நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஓய்வு நாள் காலை ஆராதனையை நாங்கள் பங்கு பெறும்படியாக இந்த ஆராதனையின் வழியாய் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரிக்கும்படியாய் உம்முடைய வசனத்தை கேட்டு ஆண்டவருக்குள் பலப்படவும் நாங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே இந்த ஆராதனையை யூடியூப் வழியாக டிவி வழியாக பின்தொடர்கிற பார்த்து ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அத்தனை பேரையும் தேவன் ஆசீர்வதித்தரலும் இந்த ஆராதனையிலே ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேயிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆராதனை கீதம் 441 கீதங்களும் கீர்த்தனைகளும் 66 பாடுவோம் ஆராதனை கீதம் 441 கீதங்களும் கீர்த்தனைகளும் 66
என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியிருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையில் தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்ம ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்தருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷத்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்கிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜபம் பண்ண கெடவோம். யாவரும் முழங்கால் படியிட்டு அமைதியாக ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் தவறுகளை அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு மனம் இறங்கும்படியாய் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் வண்ணமாய் பொதுவான பாவறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்து இறக்குமுள்ள பிதாவே, தப்பிப்போ நாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வழிகளைந்து போனோம். எங்கள் இருத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். சேத்தைகளை செய்யாமல் சேத்தகாதைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளியாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கும் லப்பிதாவே, பரிசுத்த நாமத்திற்கு மயமுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்தவத்துள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டி கொள்ள கடவோ. பரமண்டலங்களில் இருக்கிற Thank you.
கிருபையாலே உதடுகளை திறந்திருளோ. தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் மாறோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 118 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 118 முதல் 10 வசனங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல்
மேல் சொல்வதாக அவர் கிருபையென்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்வார்களாக அவர் கிருபையென்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்பேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வார் எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என் சத்துருக்களை சரி கட்டளை காண்பேன் மனுஷனை நம்புவதை பார்க்கிறேன் கர்த்தர் பேரில் மற்றதாயிருப்பதை நான் பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் மற்றதாயிருப்பதை நான் எல்லா ஜாதியாரும் என்னை வணங்கிக் கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:18-26 ஏசாயா 30:18 ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவன் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் உன் சுரூபங்களை மூடிய வெள்ளி தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடை ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும் நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி எபிரேயர் 6:13-20 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து
உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தந்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரே ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடியானவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் என்பது வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. காண்பியோ ரட்சிப்பெண்கள் கருளே செய்யோ
உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷ பாடுதோ. கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சுந்தரத்தை ஆசி வேங்கில் காலத்தில் சமாதானத்தை கட்டளை பராபரணி எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். தேவ சமாதானத்துக்காக நாம் ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிறோம். அதை அடியராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களையும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. தேவ கிருபை நம்மை நடத்தும்படியாய் ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்கிறோ. மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமில் நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சமார் மேலும் குருமார் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிறமுடைய கிருபையில் ஆவியை அனுப்பி அவர்களும் உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதம் ஆகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்ய செய்தரலும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளோ. இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமில்ல தேவனே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரேன். கர்த்தாவே, முதடியராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மேலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமேலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளோ. ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக ஆராதனை கீதம் 672 கீதங்களும் கீர்த்தனைகளும் 317 பாடுவோம். ஆராதனை கீதம் 672 கீதங்களும் கீர்த்தனைகளும் 317. நான் வேறு ஒன்றவே அன்பே
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாய் கண்களை மூடி நம்முடைய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரே என்னோடு பேசும் இந்த தியானம் எனக்கு இனிமையாக இருக்கட்டும், உம்முடைய வார்த்தைகள் என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து மன்றாடுவோம். சுத்தாவியானவரே, எங்களோடு கூட பேசுகிறவரே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற சத்திய ஆவி ஆகிய தேற்றரவாளனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய வேதத்தை தியானிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி! உம்முடைய வேதத்தை ஆழமாய் தியானித்து ஆண்டவருக்குள் பலப்படுவது எத்தனை இன்பமான அனுபவம்! இந்த அனுபவங்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு உம்முடைய பாதத்திலே காத்து நிற்கிறோம். வசனத்தின் வழியாய் எங்களோடு பேசும். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், எங்கள் ஒவ்வொருவருடைய காயங்களையும் குணமாக்குவீராக. கர்த்தர் இப்படி செய்யப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தை மாத்திரம் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, சோர்ந்து போய் பலவீனத்தோடு கேள்விக்குறிகளோடு ஏன் ஆண்டவரே என்ற புலம்பலோடு அங்கலாய்ப்போடு வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் வழியாய் பதில் தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களோடு தங்கியிருப்பதாக. இயேசு நேசிக்கிறார். ஆம், உண்மையாகவே நம்முடைய இயேசு நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? உலகமே துயரத்தில் துன்பத்தில் முடக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தம்முடைய பாதுகாப்பினாலே பராமரித்து வருகிறார். நம்முடைய திறமையினால் நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் நினைக்கிறீங்களோ? இல்லவே இல்லை. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அதுதான் இயேசு நம்மை நேசிக்கிறார் என்பதின் பொருள். அன்பானவர்களே, என்னை நேசிக்க யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அன்பு கூறுகிறார். சோர்ந்து போகாமல் அவருடைய அன்பை இன்னும் அதிகமாய் ஆழமாய் தியானியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நம்முடைய தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேதவசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 30:18 எடுத்து வைத்து கொள்ளுங்கள். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் திருப்புங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 30:18. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர்
நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஒரு நல்ல அருமையான வார்த்தையை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தருகிறார். நான் நீதி செய்கிற தேவன், நான் அநியாயம் செய்கிறவர் அல்ல, நான் நீதியுள்ள தேவன். எனக்கு யாரெல்லாம் காத்து நிற்கிறாங்களோ அவங்க அனைவரும் பாக்கியவான்கள். எனக்கு காத்திருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொது மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் நற்பேறு பெற்றோர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் நற்பேறு பெற்றவர்களாக மாற்றம் பெறுவார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, காத்திருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. இன்றைய தியானத்தினுடைய மொத்த சுருக்கமும் இதுதான். கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ளும்படி பொறுமையாய் காத்திருந்ததாக எபிரேயர் 6:15 வாசிக்கலாம். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பெதெஸ்தா குளத்தின் அருகே இருந்த வியாதியஸ்தர் அதற்காக காத்து கொண்டிருந்ததாக யோவான் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று ஏசாயா 49:23 நாம் வாசிக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருப்பது ரொம்ப முக்கியமானது. காத்திருந்தவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு காத்திருந்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை 100 வயதானாலும் பெற்றுக்கொண்டான். குளம் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். 38 வருஷமாக காத்திருந்தவனுக்கு போக முடியட்டாலும் இயேசு வந்து அவனுடைய காத்திருக்குதலுக்கு ஒரு முடிவு கட்டினார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்குதல் என்றால் என்ன அதை சொல்லி, காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த பாக்கியவான்கள் என்ற அனுபவம் என்ன அப்படின்னு இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற 5 பாக்கியவான் அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். காத்திருக்குதல் என்றால் என்ன? நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுறோம். அவருடைய சன்னிதானத்தில் ஜெபித்து காத்திருக்கிறோம். ஆனால் அந்த காத்திருக்குதல் முழுமை பெறுகிறதா அப்படின்னா நிறைய பேருக்கு இல்லை. நான் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மோசேட்ட சொல்கிறார், எப்பா நீ சீனாய் மலையில் என்கிட்ட ஏறி வா, நான் உன் கூட பேச போகிறேன். இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு நிறைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் உனக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன், எழுதி தரப்போகிறேன், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். சீனாய் மலைக்கு ஆயத்தமாகி மோசே மேலே ஏறி போகிறார். வேதத்தை படித்து பாருங்க, 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, தேவன் இடைபடவே இல்லை. கர்த்தருக்காக காத்திருக்கிறார். ஆண்டவர் தானே வர சொன்னார், தேவனாகிய கர்த்தர் தானே என்ன வர சொன்னார், 3 நாள் ஆகிட்டு இன்னும் வரலையே, இப்போ கீழே இறங்கி போட்டோம் அப்படின்னு இறங்கி வரல. இறங்கி வந்திருந்தார்னா அந்த காத்திருப்புதல் முழுமை பெறாது. 7 நாளிலே தேவனாகிய கர்த்தர் மோசையோடு கூட இடைபட ஆரம்பித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ காத்திருக்குதல் என்பது நாம் ஜெபிக்கிற பொழுது தேவ பிரசன்னத்தை எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அப்பொழுது தான் அந்த காத்திருக்குதல் முழுமை பெறுகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற வரைக்கும் அவரோடு கூட காத்திருப்பது தான் காத்திருக்குதல். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட அந்த ஜெப ஜீவியத்தில் இருக்கிறோமா? ஜெபிக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கிறோம். ஆலயத்துக்கு வருகிறோம், மன்றாடுகிறோம், கூட்டங்களுக்கு போகிறோம், ஜெபிக்கிறோம். நல்லது தான். ஆனால் தனிமையில் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்களா? தனிமையில் ஜெபிக்கிற பொழுது ஆவியானவர் உங்களை தேடி வந்து தம்முடைய அபிஷேகத்தினால அபிஷேகிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வர்றீங்களா? அதுதான் காத்திருக்குதல்.
அப்போ தான் காத்திருக்குதல் முழுமை பெறும். இதுவரைக்கும் உங்களுடைய ஜபங்கள் வித்தியாசமாக இருந்திருந்தா இனி இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு முறை முழங்கால் படியிடுகிற பொழுதும் தேவ பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும் எழும்பாதீங்க. அவர் உங்களோடு இடைபெடுகிற வரைக்கும் எழும்பாதீங்க. அவர் உங்களோடு பேசுகிற வரைக்கும், அவர் தன்னுடைய பிரசன்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற வரைக்கும் முழங்காலிலே நின்று கொள்ளுங்கள். அதுதான் காத்திருக்குதல். காத்திருக்கிற இந்த அனுபவத்தை யாரெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தருகிற 5 பாக்கியவான் அனுபவம். நம்பர் 1, 19 வசனத்தில் முதல் பாக்கியவான் அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:19 வசனத்தை உங்களுக்காய் நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் வசனத்தை மனதிற்குள்ளே வாசிங்க. சியோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். முதல் பாக்கியவான் அனுபவம் என்ன? நீ ஜோமனுவ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாய், உருக்கமாய் கூப்பிடுவாய், அப்பொழுது அவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஜபத்திற்கு பதில் பெற்றுக்கொள்கிற ஒரு பாக்கியமான அனுபவம் இந்த காத்திருக்குதலுக்கு ஆண்டவர் தருகிற முதல் ஆசீர்வாதம். யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்க பாக்கியவானா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த முதல் பாக்கியவான் அனுபவம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜபிக்கிற ஜபங்களை கேட்டு அவர் பதில் தருகிற தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறார். தாவீது ராஜா பத்சேபேல் இடத்துல பாவத்திலே விழுந்து விட்டான். ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறான். கர்த்தர் அந்த ஆண் குழந்தையை அடித்ததுனால அது கேவலமாக இருந்தது, வியாதிப்பட்டு இருந்தது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பிள்ளைக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் ராம் முழுவதும் விழுந்து கிடக்கிறான். 7 ஒன்றுமே சாப்பிடாமல் உபவாசித்து ஜபிக்கிறான். 7 பிள்ளை செத்து போயிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசித்து 7 ஜபிக்கிறான், அவனுடைய ஜபம் கேட்கப்படவில்லை. பெரிய பரிசுத்தவான் பவுல் அப்போஸ்தலன் சரீரத்தில் பலவீனம், ஒரு வியாதி, ஒரு முள், அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவரிடத்தில் 3 வேண்டிக் கொண்டார். அதுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா நெருக்கப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் ஜபத்தை கேட்கலை. பவுல் அப்போஸ்தலன் ஜபிக்கிறார், ஆண்டவர் என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லுகிறார். ஆனால் இந்த இடத்துல தீர்க்க தரிசி ஆகிய ஏசாயை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், எனக்கு யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்க பாக்கியவான்கள். முதல் பாக்கியம், அவங்க ஜெபிக்கிற ஜெபத்தை நான் கேட்பேன். அவங்க கூப்பிட்ட உடனே உருக்கமாக இறங்கி வந்து அவர்களுக்கு உதவி செய்வேன். அப்படி ஜெபத்தை கேட்கிறதுனால என்ன நடக்கும்? இனி நீ அழுது கொண்டிராய். பொதுமொழிபெயர்ப்பு வேதாகமத்திலே இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் இனி ஒருபோதும் அழமாட்டீர்கள். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அழுதுகிட்டு இருக்கிறீங்களோ, அழுதுகிட்டே இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, அழனும் போல இருக்கு, ஆனால் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி இருதயத்துக்குள்ள வைத்து புலம்பி கொண்டு ஆண்டவரேன்னு சொல்லி இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு காத்திருந்தா நீ பாக்கியவானா இருப்பா, நான் உன்னை அளவிட மாட்டேன். இனி நீ அழுது கொண்டிராய், உன் ஜபத்தை நான் கேட்பேன், உன் ஜபத்திற்கு பதில் கொடுப்பேன். நீ கூப்பிட்ட உடனே உருக்கமாக இறங்கி வந்து உன் ஜபத்தை நான் கேட்டு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தைரியமாயிருங்க, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்கு மாத்திரம் காத்திருங்க, உங்கள் ஜபத்தை அவர் கேட்பார், இனி ஒருபோதும் நீங்கள் அழமாட்டீர்கள். 2 என்ன பாக்கியத்தை தருகிறார்? 21 வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 30:21 வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். 2 ஒரு பாக்கியமான அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். என்ன அப்படின்னா, நம்ம நடக்கிற பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற
ஒரு அருமையான சத்தத்தை ஆண்டவர் நமக்கு துணிக்க பண்ணுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? முதல் பாக்கியவான் அனுபவம் நம்முடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறார். ரெண்டாவது பாக்கியமான அனுபவம் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம். அந்த அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். கடினமான சூழ்நிலையில் முக்கியமான நேரத்தில் முடிவு எடுக்கணும், இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமா இல்லை இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, ஒரு ஊரடங்கு உத்தரவு, இதற்கு பிற்பாடு என்னுடைய தொழிலை நான் புதிதாக ஆரம்பிக்கணும், நான் எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன செய்யலாம், என் பிள்ளையினுடைய நல்வாழ்வுக்கு இனிதான் நம்ம ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கணும், இந்த மாதிரி செய்யலாமா இல்லைனா இப்படி செய்யலாமா தெரியலையே, குழம்பி போயிட்டு இருக்கிறீங்களோ, கத்தருக்கு காத்துருங்க. அவர் சொல்லுவார், வழி இதுவே, இதிலே நட. இந்த ஒரு பாக்கியத்தை, அவருடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இது ஆண்டவர் தருகிற ரெண்டாவது பாக்கியமான அனுபவம். எரிகோவை சுற்றி ஆர்ப்பரித்து வந்த இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவா தலைமையில் உள்ள புகுந்து எல்லாரையும் வெட்டி போடுறாங்க. கர்த்தருடைய வார்த்தை, இதில் உள்ள பொருட்கள் எல்லாம் கர்த்தருக்கு சாபத்தீடாக இருக்கும். ஆகான் அதில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை எடுத்து மறைத்து வைத்து கொண்டான். ஆயிப்பட்டணத்துக்கு போகிறாங்க, 36 பேர் வெட்டப்படுகிறார்கள், பின்வாங்கி போனார்கள். யோசுவா உடைந்து போனான். ஆண்டவரே நான் என்ன செய்யட்டும், இப்படி ஒரு நிலைமை, விழுந்து கிடக்கிறான். ஆண்டவர் யோசுவாவை பார்த்து அழகாக கேட்குறார், எழுந்திரு, நீ ஏன் இப்படி முகங்குப்புற கிடக்கிறது என்ன, எழுந்திரு, இப்படி முகங்குப்புற கிடக்கிறது என்ன, ஒருவேளை நீங்கள் கூட நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி முகங்குப்புற விழுந்து கிடக்கிற யோசுவாவை போல விழுந்து கிடக்கிறீங்களோ. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எழுந்திரு, இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், வழியை நான் காட்டுவேன், பாதையை நான் உனக்கு சொல்லி கொடுப்பேன். யோசுவாவிட்ட சொன்னார், சீட்டு போடு, கோத்திரம் கோத்திரமாக வர சொல்லு, வம்சம் வம்சமாக வர சொல்லு, குடும்பம் குடும்பமாக வர சொல்லு, பேர் பேராக வர சொல்லு. கரெக்டாக செய்தான். ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டான். அவனை முழுவதுமாக அழித்து விட்டார்கள். அவனுடைய குடும்பம், அவனுடைய குமாரர் குமாரத்திகள், கழுதை ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கூடாரத்தோடு பெயர்த்து கொண்டு அழித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறார், அதோடு இன்னும் பட்டலை, ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார், நீ இப்போ ஆயிக்கு போ, பட்டணத்துக்கு பின்னாடி ஒரு படையை பதிவிட வை, முன்னாடி நீயும் ஒரு கூட்ட ஜனங்களும் யுத்தத்துக்கு போகிற மாதிரி போங்க. ஆயும் அவனுடைய ராஜா, ஆயி ராஜாவும் அவனுடைய மனிதர்களும் உன்னை திரத்தி வருவாங்க, பின்வாங்கி போகிற மாதிரி போ. பதிவிடையை வைக்கிறவர்கள் எழும்பி பட்டணத்தை பிடிக்கட்டும், திருப்பி நீ யுத்தம் பண்ணு. அழகாக கற்றுக் கொடுக்கிறார், இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி. அருமையாக ஒரு தகப்பன் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறது போல யுத்த நெறிமுறைகளை சொல்லி கொடுக்கிறார். அப்படியே யுத்தம் பண்ணா வெற்றி பெற்றான். கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவத்தை உடையவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒரு நாளும் தவறுதலாக நடக்க மாட்டாங்க, தவறான பாதையில் போக மாட்டாங்க. அந்த பாக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். மூன்றாவது, ஏசாயா 30:22 வசனம், உன் சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆடையாபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்துவிட்டு அதை சீ போ என்பாய். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, உன்கிட்ட சுரூபங்களை மூடிய வெள்ளித்தகட்டு இருக்குது, விக்கிரகங்களினுடைய பொன் ஆடையாபரணம் ஓண்ட இருக்குது, இதெல்லாம் வைக்கக்கூடாத காரியங்கள். ஆனால் நீ எனக்கு காத்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால என் கூட நல்ல ஒரு அன்பில் ஐக்கியத்தில் நெருக்கத்தில் நீ இருக்கிறதுனால இந்த எனக்கு பிடிக்காத இந்த காரியங்களை, எனக்கு எதிரான இந்த காரியங்களை, இந்த பாவமான காரியங்களை சீப்போ அப்படின்னு சொல்லி நீ அதை அருவறுத்து தூக்கி எரிந்து விடுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது ஒரு பாக்கியமான அனுபவம், பாவத்தை
ची போ என்று அறுவிருக்கிற அந்த அனுபவத்தை அந்த அந்த பாக்கியமான அனுபவத்தை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறார் இன்னைக்கு யாரெல்லாம் பாவத்தை ची போ அப்படினு அறுவிருக்கறங்களோ அவங்க எல்லாம் கர்த்தருக்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் யாரெல்லாம் பாவத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கறங்களோ அவங்க எல்லாம் தேவ பிரசன்னத்தில காத்து நிற்கவில்லை என்பது பொருள் நீங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறீங்களா கர்த்தருக்கு காத்து இருக்கிறீங்களா கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கிறதுக்கு காரணம் யோசேப்பு கர்த்தரோடு கூட இருந்தான் கர்த்தருக்கு காத்து இருந்தான் அதனால தான் போத்திபருடைய மனைவி பாவத்திற்கு அழைத்த பொழுது தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி சீ போன்னு சொல்லி தன்னுடைய மேல் வஸ்திரத்தையும் விட்டு விட்டு ஓடி போனான் இந்த பாக்கியமான அனுபவத்தை ஆண்டவர் தனக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் நான்காவது 24வது வசனம் ஏசாயா 30:24 நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மறிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் நான்காவது ஒரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உன் வீட்டில் இருக்கிற எருதுகள் கழுதை மறிகள் கழுதை குட்டிகள் முரத்தினால தூற்றுக்கூடையினால தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் 23வது வசனத்தில் இதனோடு தொடர்புடைய இந்த ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய வசனமாக 23வது வசனம் எழுதப்பட்டிருக்குது அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மலையையும் நிலத்தின் பலனாகி ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாயிருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன் ஏற்ற காலத்தில் நல்ல விளைச்சலை தருவேன் ஆடு மாடுகள் நல்ல விளையும் நல்ல மேய்ச்சல் மேயும் ஆடு மாடுகள் நன்றாய் கொழுமையாக காணப்படும் புஷ்டியாய் காணப்படும் அப்போ உன் வீட்டில் இருக்கிற எருதுகளுக்கும் கழுதை மறிக்கும் நீ உணவு எப்படி தெரியுமா கொடுப்ப முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை கொடுப்ப பொதுவாக நம்முடைய வீட்டில் வளர்க்குற கால்நடைகளுக்கு நல்ல படைச்சி தெளிவாக அந்த தானியங்களை கொடுக்கறது கிடையாது கல் கிடந்தாலும் அது பாட்டுக்கு போட்டுருவோம் ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உன் வீட்டில் இருக்கிற உன்னுடைய கால்நடைகளுக்கு அவ்வளவு அழகான அருமையான கொழுமையான செழிப்பான மிக சுவையூட்டப்பட்ட தீனியை நீ கொடுப்ப அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா எனக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள் நான் சொல்கிறேனே நாலாவது பாக்கியவான் என்ற அனுபவம் என்ன அப்படின்னா வீட்டில் இருக்கிற கால்நடைகளே அவ்வளவு கொழுமையான ருசியான போஜன பதார்த்தங்களை சாப்பிடும் என்றால் நீ எத்தனை அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படிப்பட்ட கொழுமையான போஜன பதார்த்தங்களை நீ சாப்பிடுவாய் நீ நல்லா இருந்தால் தானே உன் கால்நடைகளுக்கு அப்படி கொடுப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் வீட்டில் நல்ல வசதி படைத்தவர்கள் பெரிய பெரிய நாய் வளர்ப்பாங்க நாய்க்குனே தனியாக பெட் வச்சுருக்கிறாங்க அல்லது தங்களோடு படுக்க வைத்துக் கொள்வார்கள் நல்ல விலை உயர்ந்த உணவு பதார்த்தங்களை வாங்கி கொடுக்குறாங்க சில நாய்களுக்கெல்லாம் டெய்லி மாமிசம் இறைச்சி கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது அவங்க கொடுக்குறாங்க அவங்க வசதி இருக்குது அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தி தங்களுடைய செல்ல பிராணிகளுக்கும் கொடுக்குறாங்க அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார் நீ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருந்தா உன் வீட்டில் இருக்கிற கால்நடைகளுக்கும் அப்படிப்பட்ட கொடுமையான ஆசீர்வாதத்தை கொடுப்ப அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் தருகிற நாலாவது பாக்கியவான் என்ற அனுபவம் என்ன அப்படின்னா நீ கொழுமையும் புஷ்டியும் மகிழ்ச்சியுமாய் இருப்பாய் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து போய் நீங்கள் இருக்கலாம் ஐயோ இந்த ஊரடங்கு உத்தரவுனால எவ்வளவு நான் இழந்து போய் நிற்கிறேன் எவ்வளோ நஷ்டம் தெரியுமா எவ்வளவு ஏமாற்றம் தெரியுமா தோல்வி நிறைய பணங்களை நான் இழந்து போயிருக்கிறேன் அநியாயமாக போச்சு வருமானங்கள்லாம் போச்சு நான் என்னென்னலாமோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் கொழுமையும் புஷ்டியுமாய் உன்னுடைய கால்நடைகளே இருக்கும் பொழுது நீ எவ்வளவாய் ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று நினைத்துப்பார்
அப்படி நான் உன்னை பாக்கியவனாய் மாற்றுவேன். கடைசியாக ஐந்தாவது சொல்லி முடிக்கிறேன், 26வது வசனம், ஏசாயா 30:26. கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்தனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்குவேன், அடிக்காயத்தை குணமாக்குவேன். என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? மனதில் காயப்பட்டு இருக்கிற என் ஜனத்தை நான் காயத்தை ஆற்றுவேன். பொருளாதாரத்தில் காயப்பட்டு இருக்கிற என் ஜனத்தினுடைய பொருளாதார காயத்தை மாற்றுவேன். சரீரத்தில் வியாதியோடு பலவீனத்தோடு காயப்பட்டு இருக்கிற என் பிள்ளையினுடைய காயத்தை நான் மாற்றுவேன். யாரோ ஒருவருடைய நிந்தனையினால் ரொம்ப காயப்பட்டு என் பிள்ளை அழுது அழுது விம்பி விம்பி அழுது அழுது தேம்பி தேம்பி என்னுடைய சன்னிதானத்தில் ஜெபிக்குதே, அந்த பிள்ளையினுடைய காயத்தை நான் மாற்றுவேன். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வசனத்தை கவனமாக கவனித்து தியானித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவஜனமே, அருமையான அம்மா ஐயா, அருமையான சகோதரி சகோதரனே, ஆண்டவர் உடைய மனதினுடைய அடிக்காயத்தை மாற்றுவார். ஏதோ ஒரு சம்பவம் உடைய இருதயத்தை காயப்படுத்திட்டே அந்த காயம் ஆற முடியலையேன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களே, அந்த காயத்தை ஆண்டவர் ஆற்றுவார். எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கிற பொழுது, அவரை சந்திக்கிற பொழுது, அவரோடு கூட பேசுகிற பொழுது அவர் உங்களுடைய காயத்தை மாற்றுவார், அவர் உங்களுடைய காயத்தை மாற்றுவார். பெண்மணி ஒருவள் தேவ ஆலயத்துக்கு சென்றால் மனதில் காயத்தோடு போகிறாள், குழந்தை இல்லை, அன்னாள் என்று அந்த பெண்மணி சக்கலத்தை மிகவும் மிகவும் துன்பப்படுத்தினாள், அதிகமாய் வார்த்தைகளை உதிர்த்தாள், நிந்தனை செய்தால், மனதில் காயம். ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் தேம்பி தேம்பி அழுது ஜெபிக்கிறாள், உதடுகள் அசைகிறது, கண்ணீர் வழிகிறது. ஜெபித்து முடித்த உடனே கர்த்தருடைய ஊழியக்காரன் அழக வாக்கு கொடுத்து சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, அவளுடைய அடிக்காயம் மாறியது, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், கற்பத்தின் கனியை தந்தார், மறுபடியும் ஆலயத்துக்கு வந்து சாமுவேலோடு வந்து கம்பீர சத்தத்தோடு கர்த்தரை துதித்து புகழ்ந்து போற்றினாள். அந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவார். அப்போ ஐந்து விதமான பாக்கியவான் அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். முதல்ல ஜபத்தை கேட்பார், ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்கக்கூடிய அனுபவம். ரெண்டாவது, வழி இதுவே இதில் நடுவுங்கள் என்ற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கக்கூடிய பாக்கியமான அனுபவம். மூன்றாவது, அவர் உங்கள் கூட இருக்கிறதுனால சீ போ எனக்கு அது வேண்டாம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு பாக்கியமான அனுபவம். நான்காவது, நம்ம வீட்டில் இருக்கிற கால்நடைகளே கொழுமையான போஜன பதார்த்தங்களை சாப்பிடுகிற பொழுது நாம் எவ்வளவாய் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவோம், அந்த அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார். ஐந்தாவது, ஏதோ ஒரு காரியத்தினால நம்முடைய அடிக்காயம் அடி மனதில் காயம் இருக்குதே, அந்த காயத்தை ஆண்டவர் முழுமையாக மாற்றுவதற்கு வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த பாக்கியமான ஐந்து அனுபவம் எனக்கு வேணும், ஜோமனோமா முடிஞ்சவங்க நீங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள், முழங்கால் படிக்கணும்னா முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க, உட்கார்ந்து ஜோமனக்கூடியவங்க உட்கார்ந்து ஜோமனுங்க, இது ஒரு ஜப நேரம், இது உங்கள் ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவரே, நான் உமக்கு ஒவ்வொரு நாளும் காத்திருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் ஜபத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கு என்னை ஒப்புக் கொடுக்குறேன், ஆண்டவரே நான் ஜப நேரத்தில் உமக்காக அதிகமாய் காத்திருப்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் பேசும் வரைக்கும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும் நான் ஜபத்தில் காத்திருப்பேன் தரித்திருப்பேன். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அந்த அனுபவங்களை தந்து ஆசீர்வதிப்பார், ஆண்டவர் உங்களுடைய ஜபத்தை கேட்பார், நீங்கள் கர்த்தருடைய ஜபத்தை கேட்பீர்கள், பாவத்தை வெறுக்கக்கூடிய கிருபைகளை தருவார், கொடுமையான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள், உங்களுடைய மனதின் காயங்களை ஆண்டவர் ஆற்றுவார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகள் ஜீவனாயும் பலனாயும் இருந்ததற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு பேசினதற்காய் ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தினதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே, யாரெல்லாம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு
எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நான் இந்த நாளிலிருந்து உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் பேசுகிற வரைக்கும் நான் முழங்கால நிற்பேன். உம்முடைய பிரசன்னத்தை உணர்கிற வரைக்கும் ஜபத்தில் காத்திருப்பேன் என்று சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் மாறட்டும். கற்றுக்கொண்ட அந்த ஐந்து பாக்கியமான அனுபவங்களையும் பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்தை கேட்கிற அனுபவத்தில் வளரட்டும். அந்த பாக்கியவான் அனுபவத்திலே வளரட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபங்களை நீர் கேட்கிற அந்த பாக்கியமான அனுபவம் இவர்களுக்கு உண்டாகட்டும். பாவத்தை வெறுக்கவும் கொழுமையான ஆசீர்வாதங்களினால் அலங்கரிக்கப்படவும் மனதின் அடிக்காயங்கள் குணமாகவும் கர்த்தர் கிருபை தாரும். கற்பத்தின் கனி இல்லையே, அதனால் நான் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கிறேன், எத்தனை அவமானங்களை சந்திக்கிறேன். ஆண்டவரே, அன்னாலை நினைத்து ஆசீர்வதித்தவர், அவளுடைய மனதின் காயத்தை மாற்றினவர் எனக்கு இரக்கம் செய்ய மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல ஜெபிக்கிற தம்பதியினர்களுக்காக என்னுடைய பாதத்தில் வருகிறேன். தேவனாகிய கர்த்தர், அப்படிப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் தொட்டு பலப்படுத்தும். அப்படிப்பட்ட சகோதரியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்படிப்பட்ட சகோதரனோடு கூட கர்த்தர் இடைபெடுவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து அவருடைய காயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமென். வாரே ஆராதனை கீதம் 176, கீதங்களும் கீர்த்தனைகளும் 463 பாடுவோம். ஆராதனை கீதம் 176, கீதங்களும் கீர்த்தனைகளும் 463. சாமியனை உமக்காலயமா
ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கப் போகிறோம். யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய தேசத்துக்காக, கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய தேசத்தை ஆண்டவர் சீக்கிரத்தில் குணமாக்கும்படியாய், ஊரடங்கு தளர்த்தப்பட்டு ஜனங்கள் மறுபடியும் தங்களுடைய வேலைகளை செய்யும்படியாய், கர்த்தருடைய ஆலயம் திறக்கப்பட்டு நாம் எல்லாருடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்யும்படியாய், ஆண்டவர் கிருபை தரும்படியாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு கூட மித்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் கிருபை நிறைந்தவர், நீர் போதுமானவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக எங்களுக்கு செய்ய வல்லமுடையவர். நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மீது அன்பு கூறுகிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறீர், எங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். அந்த அன்பை எண்ணி மித்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. நீர் எங்களுக்காக பரிகாரியாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபங்களை கேட்டு எங்களை பலப்படுத்துகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்திலே பலன் தருகிற எங்கள் தேவாதி தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி உம்முடைய கிருபையினால் எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் இவருடைய தேசத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா பாதிக்கப்பட்ட இந்த நாட்களிலே எங்களுடைய தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தாரும், உம்முடைய கிருபைகளை தாரும், உம்முடைய பலத்தை தாரும். கர்த்தாவே, இந்த தேசத்தை எப்படி சரியாய் நடத்த வேண்டும் என்ற கிருபைகளை, உம்முடைய ஆலோசனையை நீர் உம்முடைய மக்களுக்கு தந்து சரியான பாதையில் நடத்தும். தகப்பனே, கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கிற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம், நர்சஸ்க்காக ஜெபிக்கிறோம், தூய்மை பணியாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம், காவல்துறை நண்பர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்னும் ஒவ்வொரு தலைவர்களுக்காக, அரசு உயர் அதிகாரிகளுக்காக மன்றாடுகிறோம். தகப்பனே, இந்த வியாதி கட்டுப்படுத்தப்படவும் சீக்கிரத்திலே அது மறைந்து போகவும் இவர்கள் எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலும் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய முயற்சிகள் அல்ல, தேவ கிருபையே நடத்த வேண்டும், உம்முடைய கிருபையை தாரும். தகப்பனே, எங்களுடைய திருமண்டலத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திலே எங்களை ஒரு அங்கத்தினராய் வைத்து உம்மை தொழுது கொள்ளவும் உம்மை ஆராதனை செய்யவும் எங்களுக்கு பாக்கியம் தருகிறீரே, நன்றி என்று சொல்லுகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய பேராயர் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தாரும். ஊழியத்தின் பாதிலே இன்னும் அபிஷேகத்தை எடுத்து பயன்படுத்தும். திருமண்டலத்தை
இன்னும் அதிகமான முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு தேவையான ஞானத்தை விவேகத்தை தாரும். அனைத்து குருமார்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, திருமண்டலத்திலே நடைபெறுகிற ஒவ்வொரு வகையான ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம், ஆண்டவரின் நற்செய்தி பணி ஊழியங்கள், அறவாணிகள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், ஆண்டவரே ஏழை எளிய உதவி செய்கிற நல்ல ஊழியங்கள், மாற்றுத்திறனாளிகள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள், காது கேளாதோர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். தகப்பனே, சாயர்புரம் தூய திருத்துவ ஆலய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக என்று சொன்னீரே, அந்த சமாதானம், சுகம், ஆரோக்கியம் என்றைக்கு நிலைத்திருக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பமும் ஒரு குட்டி பரலோகம் போல சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சியினாலே நிரம்பி வெளியே கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டும். தேவைகளோடு இருப்பவர்கள் உண்டு ஆண்டவரே, பிரச்சனையோடு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே மன்றாடுகிறவர்கள் உண்டு. ஒவ்வொருடைய ஜப விண்ணப்பங்களும் உம்முடைய சன்னிதானத்திலே வந்து எட்டட்டும். வல்லமையுடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று மரியால் பாடுவது போல ஆண்டவரே, நீர் வல்லமையின் தேவன், மகிமையானவைகளை செய்வீராக. மகிழ்ச்சியோடு அவர்களும் பாடி உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க பலன் தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையின் மக்கள் வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதத்தில் வருகிறோம். இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்கு சாட்சியாய் எரிந்து பிரகாசிக்கட்டும். உம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். உம்முடைய இரத்த கோட்டைகளை உம்முடைய பிள்ளைகளை மறைத்துக் கொள்வீராக. தூர இடத்துல இருக்கிற குடும்பத்தின் அங்கத்தினர்களை நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய நிலை எப்படியோ தெரியவில்லையே, எப்படி இருக்கிறார்களோ தெரியவில்லையே என்று கவலையோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. தகப்பனே, நீரே உம்முடைய இரத்தத்தை தெளித்து உம்முடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். தூர இடத்திலிருந்து வருகிற செய்திகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நற்செய்தியாய் அமைய ஆண்டவர் கிருபை தாரும். கர்த்தாவே, யூடியூப் வழியாக, டிவி வழியாக இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்ன பாரத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், மூன்றாம் நாளிலே ஆலயத்துக்கு செல்வாய் என்று எசேக்கியாவுக்கு வாக்கு செய்து அந்த வாக்குத்தத்த வசனத்தின்படியே ஆசீர்வதித்த தேவன் உம்முடைய பிள்ளையுடைய கண்ணீரை துடைத்தரலும், கரம் பிடித்து நடத்தும். ஆம் ஆண்டவரே, நான் உனக்கு சொல்லிய வார்த்தைகளை நிறைவேற்றி முடிப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு செய்திருக்கிறவர் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி முடிப்பீராக. கர்த்தாவே, நீரே எங்களுக்கு எப்பொழுதும் அடைக்கலமாக இருந்தரலும், கோட்டையாக இருந்தரலும், பாதுகாப்பாக இருந்தரலும். நாங்கள் எவ்வளவுதான் பாதுகாப்பாக இருந்தாலும் கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆம் ஆண்டவரே, யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்த ஆண்டவர் எங்களையும், ஆண்டவரே எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய குடும்பங்களையும் சுற்றி வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, இன்றைக்கு உலக நாடுகளிலே, பல நாடுகளிலே இந்த கொரோனா வைரஸ்னால பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான மரண ஓலங்கள், ஆண்டவரே தலைவர்கள் அதை கட்டுப்படுத்த திணறி கொண்டிருப்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கி உலகம் முழுவதும் உம்முடைய பரிசுத்த குணமாக்கும் கரத்தை நீட்டி நீர் குணமாக்கி ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த ஊரடங்கு சமயத்திலே வருமானத்துக்கு வழி இல்லாமல் ஆங்காங்கே தெருக்களிலே உணவுக்காக அலைந்து கொண்டிருக்கிற ஏராளமான தேவ பிள்ளைகள் உண்டு. என்னுடைய தேசத்திலே ஏராளமான தினக்கூலிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்காமல் அதிகமாய் கஷ்டப்படுவதை நாங்கள் செய்தித்தாள்கள் வழியாய் அறிகிறோம் ஐயா. ஆண்டவரே, அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக அரசாங்கமும் தன்னார்வலர்களும் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருக்கும் உணவு கிடைக்கவும், ஒருவர் கூட பட்டினியாய் சாகாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை தாரும். சீக்கிரத்தில் நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதனை செய்வதற்கு ஆவியானவர் எங்களுக்கு அருள் பாராட்டும். துதிகன மகிமையாவற்றை உமக்கே சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் சமாதானம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். ஆராதனை நிறைவு பாடலாக ஆராதனை கீதம் 712 கீதங்களும் கீர்த்தனைகளும் 630 பாடுவோம். ஆராதனை கீதம் 712 கீதங்களும் கீர்த்தனைகளும் 630. எங்களை பாக்கியவனாய் மாற்றுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே காத்திருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உலகத்திலே எல்லாருக்கும் முன்பதாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் பாக்கியம் பெற்ற ஜனங்களாய் வாழ்ந்து காட்ட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேலும் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வீக சமாதானத்தோடு போய் வருவோமாக.